எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்யுஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் 2023 ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 64க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ காணொளிக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி: ஒரு எளிய மின்சுற்றை அமைக்க தேவையான மின் கூறுகள் எவை? மின்கலம், மின்கம்பி, சாவி. இரண்டாவது கேள்வி: ஒரு நிலை மின்காட்டி மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டினால் தூண்டல் முறையில் மின்னூட்டப்படுகிறது, நிலை மின்காட்டியில் இருக்கும் மின்னூட்டம் எது? எதிர் மின்னூட்டம், எதிர் மின்னூட்டம். மூன்றாவது கேள்வி: மின் உருகி என்பது, மின் உருகி என்பது ஆப்ஷன் டி, மின் சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு கருவி. மின் சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு கருவி. நான்காவது கேள்வி: டேஸ் உட்கருவினை சுற்றி பல்வேறு வட்டப்பாதைகளில் சுற்றி வருகின்றன. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, எலக்ட்ரான்கள். அடுத்த ஐந்தாவது கேள்வி: சிறும மின்னூட்டத்தின் மதிப்பு, சிறும மின்னூட்டத்தின் மதிப்பு 1.602 பெருக்கல் 10⁻⁹ கூலும். சிறும மின்னூட்டத்தின் மதிப்பு. அடுத்து: எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்ட பொருள் டேஷ் மின்னூட்டத்தை பெறும், எதிர் மின்னூட்டத்தை பெறும். ஏழாவது கேள்வி: பெரும்பாலும் மின்னிறக்கம் நடைபெறுகிறது எங்கனா? ஆப்ஷன் டி, வாயுக்களில், வாயுக்களில். எட்டாவது கேள்வி: டேஸ் மற்றும் டேஸ் கலந்த உலோக கலவையினால் தயாரிக்கப்பட்ட துண்டு கம்பியே மின்னுருகி ஆகும். இதுக்கு சரியான விடை காரியம் மற்றும் வெள்ளியம், காரியம் மற்றும் வெள்ளியம். ஒன்பதாவது கேள்வி: பொருட்களை ஒன்றுடன் ஒன்று தேய்க்கும் போது டேஸ் நடைபெறுகிறது, மின்னூட்டத்தின் இடமாற்றம், மின்னூட்டத்தின் இடமாற்றம். ஒரு பொருள் எலக்ட்ரானை இழந்து டேஸ் ஆகிறது, நேர் மின்னோட்டம். மின்னல் தாக்குதலிலிருந்து கட்டடங்களை பாதுகாக்கும் சாதனம், மின்னல் தாக்குதலிலிருந்து கட்டடங்களை பாதுகாக்கும் சாதனம் மின்னல் கடத்தி. அதிகமான அளவு மின்னோட்டம் மின்சாதனங்கள் வழியாக பாயும் போது அவை பாதிக்கப்படாமல் இருக்க டேஸ் அவற்றுடன் இணைக்கப்படுகின்றன. அதிகமான அளவு மின்னோட்டம் மின்சாதனங்கள் வழியாக பாயும் போது அவை பாதிக்கப்படாமல் இருக்க டேஸ் அவற்றுடன் இணைக்கப்படுகின்றன. மின் உருகி, மின் உருகி. டேஸ் என்ற ஒரு வகையான மீன் 650 வாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கி மின்னதிர்ச்சியை ஏற்படுத்தும். இதுக்கு சரியான விடை ஈல், ஈல். அடுத்து மின்னியல் விசையின் அலகு, மின்னியல் விசையின் அலகு வோல்ட். அணுவானது புரோட்டான், எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான் ஆகியவை டேஸ் என அழைக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை அணுக்கூறுகள், அணுக்கூறுகள். ஒரு கம்பியில் ஏற்படும் வெப்பமானது அதன் டேஸை சார்ந்தது. இதுக்கு சரியான விடை மின்தடையை. ஒரு கம்பியில் ஏற்படும் வெப்பமானது அதன் மின்தடையை சார்ந்தது. 17. ஒளி அலைகள் எதில் மிக வேகமாக பரவுகின்றன? உலோகங்களில், உலோகங்களில். அடுத்து ஒளி அலைகளின் வீச்சு இதை தீர்மானிக்கிறது. உறப்பு, உறப்பு. சித்தார் எந்த வகையான இசைக்கருவி, சித்தார் எந்த வகையான இசைக்கருவி? கம்பிக்கருவி, கம்பிக்கருவி.
பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. இதில் பொருந்தாதது வயலின், வயலின். அடுத்து இறைச்சலை ஏற்படுத்துவது, இறைச்சலை ஏற்படுத்துவது ஒழுங்கற்ற மற்றும் சீரற்ற அதிர்வுகள். அடுத்த கேள்வி, மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பு, மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பு 20 Hz முதல் 20,000 Hz வரை, 20 Hz முதல் 20,000 Hz வரை. அடுத்து ஒளி அலையின் வீச்சு மற்றும் அதிர்வெண் அதிகரிக்கும் போது பின்வருவனவற்றுள் எது உண்மையாக இருக்கும்? ஒளி அலையின் வீச்சு மற்றும் அதிர்வெண் அதிகரிக்கும் போது பின்வருவனவற்றுள் எது உண்மையாக இருக்கும்? உறப்பு அதிகரிக்கிறது மற்றும் சுருதி அதிகமாக இருக்கும். அடுத்த கேள்வி, இறைச்சலை ஏற்படுவது, இறைச்சலால் மன்னிக்கவோ இறைச்சலால் ஏற்படுவது எது? இறைச்சலால் ஏற்படுவது இவை அனைத்தும் என்னென்ன? எரிச்சல், மன அழுத்தம், பதட்டம். அடுத்து அதிர்வுறும் துகள்களால் டேஸ் உருவாகிறது. இதுக்கு சரியான விடை ஒளி, ஒளி அதாவது சத்தம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது அதாவது TNUSRB SI எக்ஸாம் 2023 ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 64க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அது நம்ம சேனலுக்கு மிகவும் பேர் உதவியாக இருக்கும், அதே மாதிரி பூஸ்டப்பாக இருக்கும். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.